ஹே ஹாய் டியூட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க செம மஜாவா இருக்கேன், நீங்களும் அங்க செம மஜாவா இருப்பீங்க நம்பிக்கையில இன்னைக்கான ஸ்டோரிக்குள்ள போக போறோம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்? டார்லிங் இன் தி பிராங்க்ஸ் அப்படின்ற ரொம்ப சூப்பரான அனிமி சீரிஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் குயிக் லைக் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்ன்ற நம்பிக்கையில தான் சொல்றேன். மறக்காம ஒரு லைக் போட்டு ஜெய் பாகுபலின் ஒரு கமெண்ட் தட்டி விட்டீங்கன்னா நாங்க ரொம்பவே ஹாப்பியாகும். சோ வெல்கம் டு குக்கி லக்கி. லாஸ்ட் சாப்டர்ல என்ன நடந்துச்சுன்னா, நம்மளுடைய ஹீரோ எப்படியாச்சு அந்த பிராங்க்ஸ்ல பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணா, ஆனா நம்ம ஹீரோயின் 002 ஓட மட்டும் தான் அவனால பயணம் பண்ண முடிஞ்சது. சோ இந்த டைம்ல அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான இச்சிகோவும் இவன் கூட பயணம் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணா, ஆனா அவங்க ரெண்டு பேருக்குமே அது செட்டே ஆகலங்க. நம்மளுடைய ஹீரோ இச்சிகோ கூட பயணம் பண்ண முடியல அப்படின்றத நினைச்சுக்கிட்டு அவனுடைய பாஸ்ட பத்தியும் நினைக்கிறான். நம்மளுடைய ஹீரோ தான் இருக்கிற எல்லாருக்குமே கோட் நம்பர்ல இருந்து நேம்ன்றத கொடுத்திருக்கான். சோ நம்மளுடைய ஹீரோக்கும் ஒரு கோட் நம்பர் இருந்தது, நம்ம இச்சிகோக்கும் ஒரு கோட் நம்பர் இருந்தது. சோ அதை மாத்தி இவன் தான் எல்லாருக்குமே கோட் நம்பர்ல இருந்து நேம் கொடுத்திருக்கான். சோ அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு அவனை பத்தின அனாலிசிஸ் எல்லாம் முடிச்சுட்டு டைரக்டா என்ன ஆகுறானா, இச்சிகோ கிட்ட பேசுறான். சோ நம்ம ரெண்டு பேருக்கும் இதே செட்டே ஆகாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தோடவே பேசிக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்துல இச்சிகோக்கு ஒரு பார்ட்னரா இருக்கான்ல, அவன் என்ன நினைக்கிறான்னா, நம்மளுடைய ஹீரோ கிட்ட இச்சிகோ உண்மையிலேயே செமையான ஆளுதான், ஆனா இச்சிகோக்கு உன்னதான் ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ இச்சிகோ கூட ஏன் உன்னால பயணம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இவனும் கொஞ்சம் வியந்து கேக்குறான். ஏன்னா இச்சிகோ தான் இவங்க டீமுடைய கேப்டன். சோ இந்த சமயத்துல தான் அந்த இச்சிகோடைய பார்ட்னர் இருக்கான், அவனோட பேர் கோரோ. அவன் என்ன பண்றானா, நம்மளோட ஹீரோ கிட்ட அதே விஷயத்த சொல்றான். உனக்கு 002 பத்தி தெரியும்ல, அவளோட ரூமர்ஸ் தெரியும்ல, அவ கூட யாராலுமே 3 டைமுக்கு மேல கண்டிப்பா டிரைவ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும், ஆனா என்னால வேற யார் கூடயுமே பண்ண முடியல, அட்லீஸ்ட் நான் பாராசைட்டா இருக்கிறதுக்காக தான் இவ்வளவு ட்ரெயின் ஆகினேன். சோ நான் இவ கூடவே பாராசைட்டா இருந்து இறந்து கூட போவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ இந்த சமயத்துல இச்சிகவும் என்ன பண்றானா, சரி நமக்கு வேற வழியே கிடையாது, நம்ம ஹீரோ சொல்றத நம்பிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ மிட்சுரு அப்படின்ற ஒரு பையன் என்ன சொல்றான், ஹீரோ தான் நம்மள எல்லாரையுமே ரொம்பவே நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சோம், அவன் தான் நம்மளுடைய கேப்டனாவே இருப்பான் அப்படின்னு நினைச்சோம், ஆனா அவன் பாரு இன்னமும் பாராசைட்டாக கூட ஆக முடியாது, ஒரு தகுதியே இல்லாத ஒருத்தனா இருக்கான், அவனால எப்படி 002 கூட எல்லாம் பயணம் பண்ணிருக்க முடியும். அப்புறம் இன்னொரு ரூமர் தெரியுமா, 002 தனியாவே பிராங்க்ஸ் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க, கண்டிப்பா ஹீரோ இதை பண்ணிருக்கவே மாட்டான், அந்த இடத்துல நான் இருந்தா அதை விட நான் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மிட்சுரு அப்படின்ற அந்த பையன் ரொம்பவே கடுப்பாகி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்துல நம்மளுடைய ஹீரோ கஷ்டப்பட்டு அவனுடைய பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு டைரக்டா வந்து பார்த்தா, நம்மளுடைய ஹீரோயின் 002 என்ன பண்றானா, ஒரு பில்லர்ல அப்படியே உட்காந்துகிட்டு இருக்கா. அவளை இவன் பார்த்த உடனே டக்குன்னு அவ கண்ணை முடிச்சு ஹே டார்லிங் யூ பெர்வெர்ட் அப்படின்னு சொல்லவும், ரொம்பவே அவ கியூட்டா சொல்லுவாங்க, இவனுக்கு ஒண்ணுமே புரியாது, நான் ஒன்னும் ஒன்னு பெர்வியா பாக்கல, நான் உன்னை ஜஸ்ட் பார்த்த, நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றான். சோ இந்த சமயத்துல 002 ஒரு இடத்துக்கு போறா, ஆனா அந்த இடத்துல போகிறதுக்கு நம்மளுடைய ஹீரோக்கு பெர்மிஷனே கிடையாது. டக்குன்னு நம்மளுடைய ஹீரோயின் என்ன பண்றானா, நான் உன்னை சொல்றேன், இந்த மாதிரி நம்மளால போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒன்னா ஹக் பண்ணிக்கிட்டு டான்ஸ் பொசிஷன்லயே போயிடுறாங்க. சோ நம்மளோட ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, நம்மளால இந்த இடத்துக்குள்ள எல்லாம் போக முடியுமான்னு சொல்லிட்டு. சோ அங்க வந்து பார்த்தா அவன் ஃபர்ஸ்ட் டைம் சிட்டியை பாக்குறான், கோல்டன் கலர்ல ரொம்பவே பார்க்க அழகா இருக்கு. ஆனா நம்மளோட ஹீரோயினோட கண்ல அந்த சிட்டியை பாக்குறப்போ எந்த ஒரு ஃபீலிங்குமே வரல. அவ என்ன சொல்றானா, டக்குன்னு வேகமா ஓடி போயிட்டு ஒரு சின்ன நிக்கவே முடியாத ஒரு சின்ன இடத்துல போய் நின்னுகிட்டு அவ என்ன பேசுறானா, இந்த இடம் லைஃப்லெஸ் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ குதிக்கிற மாதிரி ஆக்சன் எல்லாம் பண்றா. டக்குன்னு நம்மளோட ஹீரோ என்ன பண்றானா, அவளை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா நம்மளோட ஹீரோயின் அங்க இருந்து ஜிம்னாஸ்டிக் எல்லாம் பண்ணி சூப்பரா அங்க இருந்து வந்துடுறாங்க. சோ நம்மளோட ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது, அந்த சிட்டில எந்த ஒரு லைஃபுமே இல்ல அப்படின்ற மாதிரி. சோ அந்த இடத்துல லைஃப்லெஸ் சிட்டி அப்படின்னு அவ சொல்றதுக்கு அங்க மக்களே இல்லையா, இல்ல மக்களுக்கு உணர்ச்சியே இல்லையா. இந்த சமயத்துல இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய குட்டி ஹீரோஸ் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் மிஷன் கிடைக்குது. சோ எல்லாருமே அவங்களுடைய பிராங்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு ரியல் எனிமியை டிஃபீட் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் மிட்சுரோட பார்ட்னர் இக்குனோ, அவளுக்கு அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸே வரல, அவங்களுடைய பிராங்க்ஸ் மட்டும் நின்னுச்சு, மிச்ச எல்லாருமே பிராங்க்ஸ்ல செமையா ஃபைட் பண்ண போயிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அவங்களுடைய கார்டியன் நானா அப்படின்றவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம உங்க ரெண்டு பேருக்கும் டெஸ்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவன் வந்து என்ன சொல்றான், மிட்சுரு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லங்க, நான் எந்த ஒரு டெஸ்டா இருந்தாலும் நான் பாக்க ரெடியா இருக்கேன், இக்குனுக்கு தான் ஏதோ பிரச்சனை, அவளாலதான் டக்குன்னு என்னோட கரெக்டா லிங்க் ஆக முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த சமயத்துல நம்மளுடைய ஹீரோவான ஹீரோவை பார்க்கவும் நம்மளுடைய மிட்சுரு ரொம்பவே கடுப்பாகிறான். நீ மட்டும் தான் 002 பயணம் பண்ண தகுதியானவன், நீ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சுக்காத அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையாவே இருக்கு. சோ இந்த இதே சமயத்துல நம்மளுடைய ஹீரோஸ் எல்லாருமே பிராங்க்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, வேற லெவல்ல சூப்பரா சண்டை போட்டு அங்க இருந்த ஒரே ஒரு மான்ஸ்டரை டிஃபீட் பண்றாங்க. அவங்க டிஃபீட் பண்ணிட்டு திரும்பி பாக்குறதுக்குள்ள ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் அந்த இடத்துல வந்து குவிய ஆரம்பிக்குதுங்க. சோ இவ்வளவு மான்ஸ்டர்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல, நம்ம என்னதான்டா பண்ண போறோம், நம்ம செத்துருவோமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயப்படுறாங்க. டக்குன்னு நம்மளுடைய 002 என்ன சொல்றானா, நானும் ஹீரோவும் போகலனா கண்டிப்பா இவங்க எல்லாருமே செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருக்க பெரிய அபிஷியல்ஸ் யாருமே நம்ம ஹீரோவை 002 கூட டிராவல் பண்ணவே விட மாட்டாங்க. சோ இந்த சமயத்துல டக்குன்னு மிச்சரும் என்ன சொல்றானா, நான் வேணும்னா 002 கூட டிராவல் பண்ணட்டுமான்னு கேக்குறான். அப்ப நம்மளோட ஹீரோவும் சரி நீ 002 டிராவல் பண்ணுன்னு சொல்லுவோம், நம்மளோட 002
என்ன கேக்குறாருனா, ஹே டார்லிங், உனக்கு நான் அவன் கூட டிராவல் பண்ண ஓகேவான்னு கேக்குறான். பிளீஸ் நீ போ அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹீரோ ஒரு மன வருத்தத்தோடவே சொல்றான். நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்மளோட 002 இவன் கூட டிராவல் பண்ண போக ஆரம்பிக்கிறா. சோ இவங்க ரெண்டு பேருமே அந்த பிராங்க்ஸ்ல ஏறி நின்னோட 100% சிங்க் ஆகுது. டக்குன்னு மிச்சருக்கு, என்னடா இவ்வளவு ஒரு பவரா, இவ்வளவு பவர் இருந்தா நான் யார வேணாலும் டிஃபீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல ஒரு வெறியோட ஹீரோயின் 002 ஓட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனுக்கு வேர்த்து கொட்டுது, அந்த பவரை இவனால தாக்கு பிடிக்கவே முடியல. நம்மளுடைய ஹீரோயின் 002 ஓட சேர்ந்து இருக்கிற ஒவ்வொரு மான்சர்ஸையும் அடிச்சு டிஃபீட் பண்றான். சோ டிஃபீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ, இது இன்னும் முடியல, இங்க இருக்க கோரியன் அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா இந்த எல்லா மான்சர்ஸையும் அனுப்பிச்ச அந்த மான்சரை நம்ம ஹீரோயின் அவளுடைய ரோபோட் செலஸ்டியா வச்சு அடிச்சு உடைக்கிறாங்க. வெளியே வந்து பாக்குறப்போ நம்மளோட ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்து பாக்குறா. ஆனா உள்ள இருந்த மிச்சரோ அடிபட்டு சாகர நிலைமையில படுத்துக்கிட்டு கிடக்குறான். அதை பார்த்த உடனே நம்மளோட ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாவே ஆகுது. ஏன்னா இவங்க சொன்ன அந்த ரூமர்ஸ் எல்லாம் உண்மை ஆகிடுமோ ஆகாதோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கதானே செய்யும். சோ அடுத்த டைம் 002 இன்னொருத்தவங்க கூட ஃபைட் பண்ணப்போ அந்த சிங்க் வரல அப்படின்றது அந்த பாப்பா கன்சிடரேஷனுக்கு போகுதுங்க. சோ இப்ப பாப்பாவும் என்ன பண்றானுங்கன்னா, அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கவனுங்க எல்லாம், சரி அவன் ஹீரோ கூட பயணம் பண்ணா நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது, ஆனா இருந்தாலும் ஹீரோ கூட பயணம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு கன்சிடரேஷனையும் கொடுக்குறாங்க. சோ இந்த சமயத்துல மிச்சுரு என்ன ஆகுறானா, ரொம்ப சீரியஸ் ஆகுறான். அவன் ஹீரோவை பார்த்த உடனே செம கடுப்பாயிரம், என்ன சொல்றானா, நீயும் நானும் ஒன்னும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது, என்னால அவளால அகைன் அவ கூட பயணம் பண்ணவே முடியாது, என்னால அவ கூட கண்டிப்பா டிரைவ் பண்ண முடியாது, நீயும் அப்படி பண்ணாத, நான் உன்கிட்ட சொல்றேன் உன்னாலையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவன் கதறான், கத்துறான், கோவத்துல திட்டுறான். ஆனா நம்மளோட ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. சோ அவன் தனியா வெளியே வந்து நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல நம்மளுடைய இச்சிகம் என்ன பண்றானா, நீ அகைன் 002 கூட தானே டிரைவ் பண்ண போற, என்னன்னாலும் நீ அவ கூட தானே டிரைவ் பண்ண போற அப்படின்னு கேக்குறான். நம்மளோட ஹீரோ, ஆமா நான் என்னவானாலும் அவ கூட தான் டிரைவ் பண்ண போறேன், எனக்கு வேற யார் கூடயுமே சிங்க் வரல, என்னால 002 தவிர வேற யார் கூடயும் டிரைவ் பண்ண முடியாது, நான் அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் உயிரோட வாழ்ந்தாலும் 002 டிரைவ் பண்ணி ஒரு பாராசைட்டாவே செத்து போறேன் அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்றாங்க. இந்த சமயத்துல நானா அப்புறம் அங்க இருந்த கார்டியன்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய ஹீரோயின் 002 கிட்ட நீ இதுக்கப்புறம் அந்த பையனோட போகாத, அந்த பையனோட டிராவல் பண்ணும் நினைக்காத அப்படின்னு சொல்லி இவளுக்கு வார்னிங் கொடுக்கறாங்க. ஆனா நம்மளுடைய ஹீரோயின் அந்த அளவுக்கு அதை பெருசா கண்டுக்கிற கேரக்டர் மாதிரியே தெரியலங்க. அவ என்ன சொல்றான்னா, எனக்கும் அவனுக்கும் ஒரு நல்ல செட் ஆகுது, அவன் என்னுடைய டார்லிங் அப்படின்னு சொல்லி அவனை பத்தி பெருமையாவே பேசுறாங்க. இந்த சமயத்துல நம்மளோட ஹீரோ எப்படியாச்சும் 002 கூட நம்ம லைவா கண்டிப்பா டிராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனால முடிஞ்ச அளவுக்கு வழக்கம் போல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த சமயத்துல நம்மளுடைய ஹீரோ என்ன பண்றானா, தூரத்துல நம்மளுடைய ஹீரோயின் 002 பாக்குறான். பார்த்தோன்னே அவளை பார்த்துட்டு அப்படியே பயந்து ஒளிஞ்சிக்கிறான். அவளை கூட இவன் டிராவல் பண்ணுன்ற ஆசை இவனுக்கு இருந்துகிட்டே இருக்கு, ஆனா டிராவல் பண்ணா நம்ம செத்துருவோமோ அப்படின்ற பயம் அதை விட அதிகமா இருக்குங்க. அவளை பார்த்து அவன் பயந்துட்டு அங்க இருந்து போயிட்டு அவன் ஒரு பாத்டப்ல குளிச்சிட்டு இருக்கான். அவன் குளிச்சிட்டு இருக்கப்போ டக்குன்னு நம்மளோட ஹீரோயின் 002 அங்க வந்துட்டு, ஹே டார்லிங், நீ என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என் கூட தானே இருக்கணும், நீ எப்பயுமே என் கூட இருக்க வேண்டியவன் அப்படின்னு சொல்றா. சோ நம்மளோட ஹீரோ ஹீரோயின் 002 பார்த்து பயந்த உடனே, ஹே டார்லிங், உன் கண்ணுக்கும் நான் மான்சரா தெரியறனா, நான் அப்படிதான் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவன் டக்குன்னு அவளுடைய வாய்ஸை மாத்துறாங்க. நம்மளோட ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம உண்மையிலேயே அவளை மான்சரா தான் பாக்குறோமா அப்படின்னு சொல்லி அவனுடைய கண்ணுல ஒரு ஏக்கம் தெரியுது. டக்குன்னு ஒரு அலாரம் அடிக்குது. அந்த அலாரம் அடிச்ச உடனே மிச்சரும் என்ன பண்றானா, நான் போய் இப்ப பிரான்ஸ ஓட்ட போறேன் அப்படின்னு சொல்றான். அவன் அப்படி சொல்றப்போ இக்கணும் என்ன சொல்றானா, சரி வா நான் உன்னை கூட்டு போறேன், ஆனா நீ ரெஸ்ட் தான் எடுத்துருக்கணும், ஆனா நீ வரன்னு சொல்ற, இருந்தாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இக்கணும் என்ன பண்றானா, அவனையும் கூட்டிக்கிட்டு அவளுடைய ரோபாட்லயும் போக ஆரம்பிக்கிறான். சோ இருக்கிற எல்லாருமே அவங்களோட பிரான்ஸ் எடுத்து செம்மையா ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்துல செல்லா மட்டும் தான் சும்மா இருக்கு, அது வேற எதுவும் இல்ல, நம்ம ஹீரோயின் 002 உடைய ரோபோட் தாங்க. சோ இப்ப என்ன ஆகுதுன்னா, இவங்க எல்லாருமே அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்கப்போ எனிமீஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்காங்க. நம்மளுடைய ஸ்குவாடால ஒண்ணுமே பண்ண முடியல, எல்லாருமே போட்டு அந்த ரோபோட்ஸ் ரொம்பவே அடி அடினு அடிக்குது, ஒரு பிராங்க்ஸால கூட தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு எல்லாருக்குமே தோண ஆரம்பிக்குது. இந்த சமயத்துல எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, 002 சிட்டிக்கு அனுப்பணும், அவ இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப 002 உடைய கண்ல அவ்வளவு ஒரு சோகம் இருக்கு, நான் உன் கூடவே இருப்பேன்னு நினைச்சேன், ஹே டார்லிங் என்னால உன் கூட இருக்க முடியல, என்ன மன்னிச்சிரு, நான் இங்க இருந்து போறேன் டார்லிங், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவ கிளம்பி போறாங்க. சோ போகும்போது ஹீரோயினோட கண்ல அவ்வளவு ஒரு சோகம் இருக்கு. ஆனா நம்மளோட ஹீரோக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸ் மேல அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் என்ன பண்றானா, நானா கிட்ட நான் அவ கூட கண்டிப்பா டிராவல் பண்றேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன்னு கேக்குறா. அப்பதான் நானா சொல்றாங்க, உனக்கு இன்னும் தெரியல, அவ கூட யாராலுமே டிராவல் பண்ண முடியாது, அவ கூட யார் டிராவல் பண்ணாலும் செத்துருவாங்க, நீ சாகணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு 02 அவ உண்மையிலேயே ஒரு மான்ஸ்டர், அவ கூட யாராலுமே பண்ண முடியாதுன்னு சொல்லவும் நம்மளோட ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, அவ ஒன்னும் மான்ஸ்டர் கிடையாது, அவளும் மத்தவங்களை மாதிரி ஒரு பொண்ணுதான், நான் கண்டிப்பா அவளோட தான் டிராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோ வேகமா ஓடி போறாங்க. சோ அங்க போயிட்டு நம்மளோட ஹீரோயினை பார்த்துட்டு, ஹே நான் சொல்றதை கேளு, நான் உன் கூட தான் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் உன் கூட இந்த பிராங்க்ஸ் ஓட்டணும், கிஞ்சி கேக்குறேன், என்ன உன் கூட கூட்டிக்கிட்டு போ, நான் உன் கூடவே இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் கதறான்.
அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்மளுடைய ஹீரோயின் நடந்து போய்கிட்டே இருக்கா. ஹே டார்லிங், நீ உண்மையிலேயே தான் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான சிரிப்போட அங்க நிக்கிறாங்க. என்னோட டார்லிங் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி என் டார்லிங்க விட்டுட்டு வருவேன் சொல்லி அங்க இருந்து ஒவ்வொரு காட்சியும் அடி அடினு அடிச்சுட்டு இருக்கிற கண்ணாடிங்களை எல்லாம் துப்பாக்கியை வச்சு உடைச்சி டைரக்டா அந்த கண்ணாடிங்களை உடைச்சுக்கிட்டே நம்மளுடைய ஹீரோவை அங்க இருந்து செல்லமா தூக்கிட்டு போறாங்க. ஹே டார்லிங், நம்ம ஒன்னா இப்போ டிராவல் பண்ணி இருக்கிற எல்லா மான்சர்ஸையும் அழிப்போம் சொல்லி வேகமா ஓடி போய் அந்த பிராங்க்ஸ்லயும் உட்கார்றாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இவங்களோட சிங்க் வேற லெவல்ல இருக்கு. நம்மளோட ஹீரோ மிச்சரும் கஷ்டப்பட்ட அளவுக்கு கஷ்டமே படலங்க. ரெண்டு பேருமே பறந்து டைரக்டா வராங்க. நம்மளுடைய ஹீரோவும் ஜீரோ டூவும் அந்த ஸ்டெல்லால உட்கார்ந்த உடனே அதோட பவர் எங்கேயோ இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே அடிச்சு உடைக்கிறாங்க. இருக்கிற ஒவ்வொரு எனிமீஸுமே அடிச்சு தம்சம் பண்றாங்க. சீரியஸா இருக்கிற எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம செத்துருவோமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்க அந்த சமயத்துல ஸ்டெல்லா உள்ள இறங்கின உடனே அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு உடைக்கவும் எல்லாருக்குமே இப்பதான் கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு. பரவாயில்ல, நம்மளுடைய ஹீரோ வந்துட்டான், இதுக்கப்புறம் நம்ம சேஃப் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரோட முகத்திலயும் ஒரு சின்ன சிரிப்பு இருக்கு. இச்சிக்கவும் பரவாயில்ல, நம்ம சேஃப் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட டீமை நம்ம காப்பாத்துருவோம் சொல்லி சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கா. இந்த சமயத்துல நம்மளோட ஜீரோ டூவும் ஹீரோவும் அந்த ரோபோட்டை ஒரே ஸ்லாஷ்ல டெஃபீட் பண்ணிடுறாங்க. சீரியஸா அந்த ரோபோட்டை முழுசா கிழிச்சு டெஃபீட் பண்றாங்க. மிச்சம் இருக்கிற எல்லா பிராங்க்ஸுமே அதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ரீசன் என்னன்னா, இந்த நாலு பேருமே அவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டாங்க, ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல. ஸ்டெல்லாக்குள்ள நம்மளுடைய ஹீரோவும் ஜீரோ டூவும் உட்கார்ந்த உடனே இருக்கிற எல்லாத்தையுமே டெஃபீட் பண்ணிட்டாங்க. சோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் டெவில் அண்ட் ஹியூமன் அப்படின்றது எல்லாருக்குமே புரிய ஆரம்பிக்குது. அது டெவில் அண்ட் ஹியூமனால இல்லங்க, அது அந்த பிராங்க்ஸ்ல இவங்க காட்டுற லவ்வால தான். இவங்க ரெண்டு பேருக்குள்ளுமே எது ஒரு பெரிய சிங்க் இருக்கு, ஆனா அதோட மீனிங் என்னன்னு நம்மளோட ஹீரோக்கு தெரியல. ஆனா ஜீரோ டூ ரொம்பவே இன்டெலிஜென்டா இருக்காங்க. நம்மளுடைய ஹீரோ இப்போ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டான், என்னால வேற யார் கூடயுமோ கண்டிப்பா டிராவல் பண்ண முடியாது, இந்த பிராங்க்ஸ் என்னால ஜீரோ டூ கூட மட்டும்தான் ஓட்ட முடியும், ஜீரோ டூ இஸ் மை பார்ட்னர் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இந்த அழகான ஜீரோ டூ அவனுடைய டார்லிங்கோட கடைசி வரைக்கும் இருப்பாளா இருக்க மாட்டாளா, இதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் குக்கிலேயே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க. சோ ஜெய் பாகுபலி கைஸ், பை பை.